ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். அசால்ட்டா ஆர்சிபி டீமை பீட் பண்ணி நம்ம பிளே ஆஃபை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியில் இருங்க. நமக்கு இன்னும் டஃப் கொடுக்குற டீமே வரல, பட் சண்டே வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான டீமோட தான் முதறோம், கேகேஆரோட. அந்த மேட்ச் வந்துட்டு ஒரு பரபரப்பாக நல்லா இருக்கும் என்றே நம்பலாம். டிஜே ப்ரோவோ தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு ஜாலியாக. சேம் டைம் கிட்டத்தட்ட கண்கலங்கிட்டாருங்க. ரீசன் கேட்டிங்கன்னா தோனி என்றே சொல்லலாம். சென்டிமெண்ட்டாக கண்கலங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நடந்தது. நம்ம தோனி வந்துட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார்னா, முதல் மேட்சே வந்துட்டு ப்ராவோ கிட்ட கோவப்பட்டிருப்பார் பார்த்தீங்களா அந்த கேச் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், அப்போ மன்னிப்பு கேட்டார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். செகண்ட் மேட்சும் சில இடங்களில் கோவப்பட்டிருப்பார். இது குறித்து பார்த்தீங்கன்னா முரளி கார்த்திக் நம்ம தோனியிடம் கேட்டார். அடிக்கடி ப்ராவோ திட்டுறீங்களே தோனி, என்ன காரணம்னு. தலை சொன்ன வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவல். நானும் டிஜே ப்ராவோவும் ஒரு பிரதர் மாதிரி. பிரதர் வந்துட்டு அடிக்கடி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வேற லெவலில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருமே இந்த பிரதர் கனெக்ட் இருக்கும். இந்த ரீசனால் மட்டுமே ஒற்றுமை எங்கனால் சிறப்பாக பிளே பண்ண முடிகிறது என ஒரு வேற லெவல் ப்ளோசப்பை பதிவு பண்ணார். ஈகோ வெறுப்பில்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் என்றும் சொல்லியிருக்காரு. சொல்லாமல் டிஜே ப்ராவோவை நான் பிரதராக நினைக்கிறேன்னு தோனி அவர்கிட்ட சொன்னதில்லை போல. நம்ம டிஜே கிட்ட தோனி வந்துட்டு நம்ம தம்பியாக நினைச்சிருக்காருன்னு தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம டிஜே ப்ராவோ கண்கலங்கினார். இதுவரை தோனி என் முன்னாடி அப்படி சொன்னதில்லை, பட் தோனி வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்காரு, மிகப்பெரிய பெருமையாக இருக்கு. கேப்டன் கிட்ட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சிஎஸ்கே பிளேயர்களுக்கு இருக்க போய் தான் இந்த டீம் வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யூஏ ட்ராக்கை வந்துட்டு மற்ற கேப்டன்களை விட எம்எஸ் தோனி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த டைம் டெஃபினட்டாக சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு என்றும் நம்ம டிஜேவே சொல்லியிருக்காருங்க. சேம் டைம் இதற்கு முன்பு சீசனை விட டிஜே ப்ரோவோ டெத் ஓவர் வேற லெவலில் இருக்கு. அதுதாங்க மேட்சையே திருப்பி போட்டுச்சு. சிஎஸ்கே அணிக்கு ரெண்டு மேட்சுமே கேம் சேஞ்சர் மூமெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு டெத் ஓவரில் நம்ம டிஜே. கடைசி ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு, ரெண்டு ரன் மட்டுமே கொடுத்தாரு. இது மிகப்பெரிய கடினம்ங்க. மலிங்கா பும்ராவே பண்ண முடியாது, இவர் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. தலை வந்துட்டு இந்த லைன் ட்ராக்ல போடுங்கன்னு சொல்லிடுவாரு, நாங்கள் அதன்படி செயல்படுவோம். அவரை மாதிரி ஒரு கேப்டன் இருக்க போய் நாங்கள் ஈஸியாக செயல்படுறோம், ரொம்ப ப்ரெஷர் இருக்காது எங்களுக்கு. ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் தலை எடுத்துக்கிறார் என்றும் பதிவு பண்ணாரு. சேம் டைம் சிபிஎல் லீக் பிளே பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அவங்க டீம் தான் சாம்பியன் வின் பண்ணாங்க. இந்த கான்ஃபிடண்டும் இவருக்கு வேற லெவலில் ஏறி இருக்குன்னு பேசினாரு. டிஜே ப்ராவோ விட இந்த பதிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேகேஆர் கிட்ட வேற லெவல் இண்டன் இருக்கு. ரீசன் கேட்டீங்கன்னா தமிழன் வெங்கடேஷ் வந்த பிறகு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை சிஎஸ்கே பீட் பண்ணிடுவாங்களா, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.